ஹலோ மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டீடாக்ஸ் தமிழால நம்ம பார்க்க போற ஒரு புது வீடியோ கண்டென்ட் என்னன்னு தெரியுமா? சைனாக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய இடப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தது. இப்போ அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து யூஎஸ் கிட்ட ஒரு விஷயத்துக்காக கெஞ்சிட்டு இருக்காங்க. அது என்ன? ரீசெண்டா இப்ப யூஎஸ்க்கு வர பிரெசிடென்டல் எலெக்ஷன் வருது, இதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன நோட், சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா நீங்க இனி கஷ்டப்பட தேவையில்ல. வீடியோக்கு கீழேயே என்னோட லோகோ தெரியும், அதை நீங்க கிளிக் பண்ணி டைரக்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது என்ன பிரச்சனைனா, ஆக்சுவலா ரீசென்ட் டைம்ஸ்ல நம்ம இந்தியா வந்து 60,000 crore இன்வெஸ்ட் பண்ணி ரஃபேல் விமானத்தை வாங்கினாங்க. அதை பத்தி டெடிக்கேட்டான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க எல்லாம் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. என்ன இந்த பிரச்சனைனா, இந்த ரஃபேல் விமானம் மாதிரி உலகத்துல வேற சில நல்ல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு விமானங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஃபைட்டர் ஜெட் கேட்டகரியில வரும். இந்த மாதிரி மோஸ்ட் அட்வான்ஸ் ஃபைட்டர் ஜெட் கேட்டகரியில இருக்கிறதுல ரொம்ப பெஸ்டானு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜெட்டு தான் F-35. அதாவது இந்த F-35 அமெரிக்காவோட ஜெட்டு. இதுல என்ன ஒரு தனித்துவம் இருக்குன்னா, இது வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜியை கொண்டது. அதாவது ரேடார்லயே சிக்காம ஈஸியா தப்பிச்சு அவ்வளவு ஸ்பீடா போகக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட் தான் இது. இதை வந்து 5th generation, அதாவது ஒரு ஜென்ரேஷனா இதை அப்கிரேட் பண்ணி இப்போ 5th generationஆ அமெரிக்கா வித்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல அட்வான்ஸ்டு ஸ்ட்ரெல்த் சிஸ்டமும் இருக்கு, கூடவே இதுல ஃபைட்டர் ஜெட்டுக்கு விட அதிகமான ஸ்பீட் அண்ட் எஜிலிட்டி இருக்கு. ஃபுல்லா சென்சார் கொடுத்துருக்காங்க. சோ ஃபுல் ஜி சென்சார் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் இதுல இருக்கு. அது மட்டும் இல்லாம நெட்வொர்க் எனேபிள்ட் ஆபரேஷன்ஸும், அது மட்டும் இல்லாம அட்வான்ஸ்டு சஸ்டெயின்மெண்ட்டும் இதுல கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து ரொம்பவே நல்ல விமானம்னு சொல்லலாம். நிறைய பேர் கெஞ்சி இதை அமெரிக்கா கிட்ட வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விமானம்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாம நடுவில் வந்து இந்த UAE, அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இஸ்ரேல், இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபைட்டர் விமானத்தை வாங்கினாங்க. ஆக்சுவலாக இஸ்ரேல் தான் மிடில் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் காம்பேக்டில் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபைட்லேயே யாரும் யூஸ் பண்ணதில்லை அதிகமாக. இருந்தாலும் இதுக்கான ஒரு பயன்றது எல்லார் மத்தியிலையும் இருக்கக்கூடிய விஷயம். இதை பற்றிலாம் நான் ஏன்டா தெரிஞ்சுக்கணும்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக உலகத்தில் என்ன நடக்குது, அதுவும் மோஸ்ட்லி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன நடக்குதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இஸ்ரேல் இதை யூஸ் பண்ண மாதிரியே வேறு சில நாடுகளும் இதை வாங்கியிருக்காங்க, ஆனால் இன்னும் யூஸ் பண்ணதில்லை. உதாரணத்துக்கு யுனைடெட் கிங்டம், அதாவது இங்கிலாந்து, அது கூட ஆஸ்திரேலியா, ஜப்பான், இவங்கெல்லாமும் இந்த F-35 வாங்கி வச்சுருக்காங்க. இதில் வந்து இஸ்ரேல் தான் அவங்களோட பவரை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக அரேபிய நாடுகளில் அவங்க தான் யூஸ் பண்ணி இதை சண்டை போட்டிருக்காங்க மிடில் ஈஸ்டில். வேறு சில நாடுகள் இப்போ அதை கேட்டுட்ருக்காங்க, உதாரணத்துக்கு கத்தாரும் சவுதி அரேபியாவும். ஏன்னா அரேபிய நாடுகளில் அவங்களும் அவங்களோட பவரை காட்டணும், எங்களோட அக்ரஷனை காட்டணும்னு F-35 கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில், அதுவும் 2020 ரஃபேல யாருமே வாங்கலை. எக்ஸாம்பிள், சில பேர் தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் இந்தியா ஏன் அது மேலே அவ்வளோ ஆர்வம் காமிச்சு எதுக்கு ரஃபேல வாங்கினாங்கன்னு தெரியல. அதை பற்றியும் இதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா ரஃபேலுக்கு யாருமே இப்போ அதிகமாக முன்னுரிமை கொடுக்கல. அதில் ஏன் வீணாக 60,000 crore இந்தியா ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 36 ஜெட்டை வந்து நம்ம இந்தியா வாங்கியிருக்கு. இது அதில் வந்து 5-6 தான் நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இன்னும் 2021 எல்லா ஜெட்ஸும் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 10 வருஷனோட சென்செக்ஸ் ஆர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்த்தோன்னா, நியர்லி 798 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. எதனாலன்னா, அவங்களுக்கு போதிய அளவில் சம்பளம் இல்லை. அண்ட் அவங்களோட சம்பளம் பார்த்தீங்கன்னா மாதம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. பட் ப்ரைவேட்ல பார்த்தா அதை விட 4 to 5 மடங்கு அதிகமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நியர்லி 289 பைலட்ஸ் வந்து நோ ஆப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், அதாவது NOC கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி, அதாவது சம்பள பற்றாக்குறை அண்ட் பிராக்டிஸுக்கு அந்த அளவுக்கு நம்ம இந்தியாவால் அஃபோர்ட் பண்ண முடியலங்க. அதுதான் நம்ம சொல்லக்கூடிய நிதர்சனமான உண்மை, அதுதான் நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பைலட்ஸை பார்த்தீங்கன்னா நியர்லி 250 hours 300, அதாவது 300 மணி நேரம் வரைக்கும் டிஃப்ரெண்ட் ஏர்கிராஃப்டில் ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஆனால் அதுக்கான ஃபியூயல் எக்கனாமிக்கும் நம்ம கிட்ட இல்லை, அந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கும் நம்ம கிட்ட பணம் இல்லை. ஆனால் நியர்லி 126 ஏர் ஜெட்ஸை வாங்க போன இந்தியா லாஸ்ட்ல இந்த டீல், அதாவது இது வந்து உலகத்திலே ஒரு பெரிய டீலா இருந்தது. நிறைய பேர் வந்து, ஓ இந்தியா இவ்வளோ ஸ்பெண்ட் பண்றாங்களா, இவ்வளோ நல்ல ஜெட்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களா, இவங்களோட மிலிட்ரி பவரை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்க, ஏர்ஃபோர்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ண பாக்குறாங்கன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா கடைசியில இது கூட இருந்த நிறைய கம்பாரிசனை பார்த்தா நியர்லி, இங்க பாருங்களேன், F-16 ஒரு போயிங் விமானம் இருந்தது, யூரோ ஃபைட்டோட டைஃபூன் இருந்தது, அதே மாதிரி ரஷ்யாவை சேர்ந்த MiG-35 இருந்தது, ஸ்வீடனை சேர்ந்த சாப் கிரிப்பர்னு ஒரு இருந்தது, இது கூடவே பிரெஞ்சு டசால்ட் ரஃபேல் இந்த விமானம் தான் நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் சேல்ஸை பார்த்தீங்கன்னா நியர்லி 126 ஏர் ஜெட்ஸை வாங்க போன இந்தியா கிட்டத்தட்ட 36 ஜெட்ஸை தான் வாங்கியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் சில பேர் இதுல வந்து லிமிட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் தான் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு கத்தார் அண்ட் ஈஜிப்ட், இந்த ரெண்டு நாடுகள் தான் ரஃபேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்பவே லிமிட்டடா தான். நம்ம கூட இருக்க, அதாவது நம்மளுக்கு அகைன்ஸ்டா நம்மள சுத்தி பார்டர்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்க சில கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா, ஒன்னு சைனா, இன்னொன்னு வந்து பாகிஸ்தான். ஆல்ரெடி இவங்களுக்கும் நம்மளுக்கும் கொஞ்சம் முட்டல் முரசெல்லாம் இருக்கு. அதை பத்தியும் நான் தனியா வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவையும் மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பாக்காதவங்க பாருங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும் போது ஃபைட்டர் ஜெட்டை வாங்குறோம்னா அது இவங்க கூட இருக்க கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இவங்க கிட்ட இருக்க நல்ல ஃபைட்டர் ஜெட்ஸை விட நல்ல பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட்டர் ஜெட்டை தான் நம்ம வாங்கியிருக்கணும். ஆனா பாருங்க, சைனா கிட்ட நியர்லி J-16S அப்படின்னு ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்கு. நம்ம இப்ப ரஃபேல் வாங்கியிருக்கோம், ஆனா அந்த ஃபைட்டர் ஜெட் J-16 ஸ்பீடை பாருங்களேன், Mach 2.2 சொல்லியிருக்காங்க. அதாவது அது சவுண்டை விட 2 மடங்கு அதிகமான ஸ்பீட்ல போகும். ஆனா நம்ம வாங்கியிருக்க ரஃபேல் பாத்தீங்கன்னா நியர்லி 1.8 Mach தான் அச்சீவ் பண்ணுது. அப்போ நியர்லி 1.8 times அதிகமா தான் சவுண்டை விட அது டிராவல் பண்ணும். நியர்லி அவங்க வந்து 20-30% நம்மளை விட ஃபாஸ்டா போகக்கூடிய ஜெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்தியா எதுக்கு இந்த மாதிரி ஒரு விமானத்தை, அதுவும் 36 விமானத்தை 60,000 crore கொடுத்து இந்த 2020 வாங்கணும்? இது ஏன்னா ஆக்சுவலா இந்த டீல் எப்ப நடந்ததுன்னா 2016 நடந்தது. 2016 நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஆனா நிறைய பிரச்சனைகள்னால அவங்க இப்பதான் 2020 தான் 5 ஜெட்ஸை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை பத்தியும் நான் வீடியோ பண்ணியிருக்கேன், மறக்காம பாருங்க. அண்ட் இதை பத்தி இன்னும் நல்லா டீட்டெயிலா பாக்கணும்னா ரஃபேல் விமானம், இந்த ரஃபேல் விமானம்ன்றது ஒரு லைட் வெயிட்டான ஒரு விமானம். அதுக்கு கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கக்கூடியது F-15 இல்லைனா SU-35, இந்த விமானங்கள் தான் இது கூட கம்பேர் பண்ற மாதிரி லைட் வெயிட். மீடியம் வெயிட்னு பார்த்தா F-16V, அதே மாதிரி F-18E, இல்லைன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரஷ்யாவை சேர்ந்த MiG-35. இதெல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவா பண்ணணும்ன்றதுக்கோசரம் தான் நம்ம வந்து லைட் வெயிட்டான கேட்டகரியில இருக்கக்கூடிய விமானத்தை வாங்கணும். அது மட்டும் இல்லைங்க, சவுத் கொரியா, சிங்கப்பூர் அண்ட் சில செலக்டடான பீப்புள்ஸ் வந்து, அதாவது செலக்டடான கண்ட்ரிஸ் வந்து இந்த ரஃபேல வந்து நியர்லி 2000 எங்களுக்கு வேணாம், நாங்க F-15 இதுக்கு பதிலாக வாங்கிக்கிறோம், ரஃபேலுக்கு பதிலாக அதே லைட் வெயிட் கேட்டகரியில இருக்கக்கூடிய F-15 விமானத்தை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் 2016 நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்கு 1 வருஷம் முன்னாடி, அதாவது 2015 ஈஜிப்ட் வந்து 24 ரஃபேல வாங்கியிருக்காங்க. அதுல 12 வைடர் ஆர்ம்ஸ் கொண்ட ஜெட்ஸா இருந்தது. ஆனா அவங்களும் கடைசியில 2016 தான் முடிவை மாத்திக்கிட்டு ரஷ்யாவை சேர்ந்த SU-35 அந்த விமானத்தை 2 dozen ஆர்டர் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம இதை எங்க யூஸ் பண்ண போறோம், ரஃபேல் விமானம் எங்க நம்ம கிட்ட யூஸ்ல இருக்க போதுன்னு கேக்குறீங்களா? LAC, அதாவது லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய, நமக்கும் சைனாக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்டர்ல தான் நம்ம இந்த ரஃபேல் விமானத்தை யூஸ் பண்ண போறது தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரஃபேல் விமானம் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, அதாவது ஸ்லோன்னா ரொம்ப ஸ்லோ இல்ல, 1.8 Mach தான் போகுது. அதே சமயத்துல சைனாவை சேர்ந்த விமானங்கள் 2.2 Mach போகும்போது கண்டிப்பா இது 20-30% பின்னடைவுதான் நம்மளுக்கு. இந்த ஜெட்ஸை வச்சு நம்ம எப்படி வார் சுச்சுவேஷன்ல ஹேண்டில் பண்றது, இல்லைனா எதுக்காக இதை வாங்கினாங்கன்றது இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியாவோட இன்னொரு பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்கு, அது நம்ம இந்தியாவை சொந்தமானது, இந்தியாக்காக ரெடி பண்ணது. அதை வந்து டாக்டர் அப்துல் கலாம் ஐயா ரெடி பண்ணாரு. அவர் ரெடி பண்ண பிரம்மோஸை வந்து நம்ம ரஃபேல கனெக்ட் பண்ண முடியும். ஆக்சுவலா இது லைட் வெயிட் கேட்டகரின்றதுனால நம்ம இதுல ஆர்ம்ஸ் அட்டாச் பண்ணும் போது இது ஒரு ஹெவி டியூட்டி வெஹிக்கலா மாறிடும், அதாவது ஒரு ஃபுல்லி லோடட் ஆர்ம்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஜெட்டா மாறிடும். இந்த பிரம்மோஸை பாத்தீங்கன்னா இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம இதை வந்து ஏர் அட்டாக்லயும் யூஸ் பண்ணலாம், அதாவது மிட் ஏர்லயும் யூஸ் பண்ணலாம், ஏர்ல இருந்துகிட்டே லேண்ட்ல இருக்கக்கூடிய வெஹிக்கல்ஸையும் அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம மெரைன் லைஃப்ல இருக்கக்கூடிய, அதாவது சப்மரைன்ஸோ இல்லைன்னா ஷிப்ஸோ கூட இதை அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸா மல்டிபிள் இடத்துல வேலை செய்யற பிரம்மோஸ் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாத்தையும் நம்ம ரஃபேல்ல அட்டாச் பண்றது மூலியமா இதை வந்து இன்னும் பவர்ஃபுல்லா ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக தான் இந்தியா வந்து இந்த லைட் வெயிட் கேட்டகரியில் இருக்க ரஃபேல சூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்சசரிஸை இதில் அட்டாச் பண்ண முடியும். அண்ட் இது என்னோட சாய்ஸ், என்னோட கருத்து ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் வேற சில சோசியல் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா வேற சில மிலிட்ரியை சேர்ந்தவங்க நிறைய சஜஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களோட சஜஷன் என்ன? நம்ம இந்தியா ரஃபேல் வாங்கினது கரெக்டாக தப்பா, இல்லைன்னா நம்ம வாங்கினது சரியா தவறா? உங்களோட கருத்து கணிப்பு என்னன்றத என் பழைய வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் சேர்த்து பார்த்துட்டு நீங்களே நம்ம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கான ஒரு கேள்வி என்னன்னா, நான் இதுக்கப்புறம் என்ன பத்தி எதை பத்தி வீடியோ பண்றதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஏன்னா நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், அந்த லிஸ்ட் படி தான் அந்த லிஸ்ட் பிரகாரம் தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு எதை பத்தியாச்சும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா அதை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கான டீட்டெயில்டு வீடியோவை நான் கொடுக்குறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளியோ நானும் அவ்வழியே, டீடாக்ஸ் தமிழாவும் அவ்வழியே. அண்ட் இன்னைக்கான எண்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு பிடிச்சிருந்தா ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்டோ பண்ணுங்க. ஏன்னா புது கண்டென்ட் நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் டாடா பை பை ஃப்ரம் யுவர் டீடாக்ஸ் தமிழா. ஸ்டே டியூன்ட்.